செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தாயாம் திரு அவை நற்செய்தியாளரான புனித மத்தேயுனுடைய திருநாளை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது புனித மத்தேயு நற்செய்தியாளர் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு ஆண்டவரோடு உடன் பயணப்பட்ட அவர் நமக்காக ஒரு நல்ல அற்புதமான நற்செய்தியை தொகுத்து தந்திருக்கின்றார் என்பதை நாம் எல்லாருமே அறிகின்றோம் இந்த புனிதரது வாழ்விலை நடந்த ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் கேட்டு மகிழ்வோம் திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாதியில் இடம்பெறும் ஒரு நிகழ்வு ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்ததற்காக மத்தேயுவை எத்தியோப்பிய அரசன் நரமாமிசம் சாப்பிடும் இனத்தின் தலைவனிடம் அனுப்பி வைத்தான் அவன் மத்தேயுவின் கண்களை பறித்து கொண்டு ஒரு மாத காலம் சிறையில் அடைத்தான் மத்தேயு சிறையில் அடைக்கப்பட்ட நாள் அடைக்கப்பட்ட இருபத்தி ஏழாம் நாள் அற்புதமாக அங்கு வந்த அந்திரேயா அவரை மீட்டு கொண்டு நரமாமிசம் சாப்பிடும் இனக்குழு தலைவன் முன்பாக நிறுத்தினார் அங்கே மத்தேயு பல்வேறு அதிசயங்களை செய்து காட்டினார் இதை கண்ட அந்த இனக்குழு தலைவன் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கினான் இந்த செய்தி எப்படியோ அரசனினுடைய காதுகளை எட்ட அவன் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி மத்தையுவை பிடித்து கயிற்களால் கட்டி தீயிட்டுக் கொளுத்தச் கொளுத்த சொன்னான் ஆனால் மத்தையுவின் மீது வைக்கப்பட்ட தீயானது பாம்பு வடிவம் எடுத்து அரசன் மீது பாய்ந்து கொல்ல பார்த்தது இதை கண்ட மத்தையுவோ அத்த பாம்பினை கடிந்து கொள்ள அது அமைதியானது இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அரசன் மனம் மாறி பின்னாளிலே ஒரு குருவாக மாறி ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினான் நற்செய்தியாளரான மத்தேயு கப்பர் நாகும் ஊரை சார்ந்தவர் மார்க்கு லூக்கா நற்செய்தி நுழுக்களில் இவர் லேவி என அழைக்கப்படுகின்றார் இவருடைய தந்தையின் பெயர் அல்பேயு மத்தேயு சுங்கச்சாவடியில் வரி வசூலித்துக் கொண்டிருந்தார் அக்காலத்தில் வரி வசூலிப்பவர்களின் நிலைமை மிகவும் பரிதாபமாகவே இருந்தது ஏனென்றால் அவர்கள் ரோமை அரசாங்கத்திற்கு கீழ் வேலை பார்த்ததால் விரோதிகள் எனவும் நாட்டை காட்டி கொடுப்பவர்கள் என்றே அழைக்கப்பட்டார்கள் அது மட்டுமல்லாமல் வரி வசூலிப்பவர்கள் ரோமை அரசாங்கம் வசூலிக்கச் சொல்லும் தொகையை விடவும் அதிகமான வரி சுமையை மக்கள் மீது சுமத்தினார்கள் இதனால் மக்களுடைய வெறுப்புக்கும் புறக்கணிப்புக்கும் ஆளானார்கள் இப்படி மக்களின் வெறுப்புக்கும் புறக்கணிப்புக்கும் என் பின்னே வா என அழைக்கின்றார் இயேசுவின் அழைப்பினை ஏற்ற மத்தேயு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் தொடர்கிறார் இந்த இடத்திலே விவிலி அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இயேசுவின் மற்ற சீடர்களான பேதுரு அந்திரேயா யோவான் யாக்கோபு போன்றோர் இயேசு அழைத்த போது அவர்களுடைய படகுகளையும் வலைகளையும் தான் விட்டுவிட்டு வந்தார்கள் ஒருவேளை அவர்கள் இயேசுவை விட்டு பிரிந்து சென்றாலும் கூட அதனை மீண்டுமாக பெற்றுக்கொள்ள அவர்களால் முடியும் ஆனால் மத்தையு செய்து வந்த வரி வசூலிக்கின்ற வேலையோ அப்படி இல்லை அதனை அவர் பணம் கொடுத்துத்தான் பெற்றிருப்பார் ஒருவேளை அவர் இயேசுவை விட்டு பிரிந்து சென்றால் அந்த வேலையை பெற்றுக்கொள்ள முடியாது என்றால் பணம் கொடுத்து பெறப்படும் அந்த வேலையை பெறுவது அவ்வளவு சுலபமான ஒன்று அல்ல ஆனால் இயேசு அழைத்தவுடன் மத்தை அந்த வேலையையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கின்றார் உண்மையில் இயேசுவின் மற்ற எல்லா சீடர்களையும் விட மத்தேவிக்குத்தான் இழப்புகள் அதிகம் ஆனாலும் அவர் இயேசுவுக்காக எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு வருகின்றார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு தன்னுடைய பணி செய்ய அழைத்ததற்காக மத்தேயு தன்னுடைய இல்லத்தில் வைத்து அவருக்கு விருந்தொன்று படைக்கின்றார் அவ்விருந்தில் பாவிகள் உட்பட எல்லாரும் கலந்து கொள்கிறார்கள் அப்போது அங்கு வந்த பரிசெயர்கள் சிலர் இவர் பாவிகளோடு உணவருந்துகிறாரே என்று இயேசுவை நோக்கி முணுமுணுக்கிறார்கள் இதை கேட்ட இயேசு அவர்களிடம் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என பதில் அளிக்கின்றார் இந்நிகழ்விற்கு பிறகு மத்தேயு விவிலியத்தின் எப்பகுதியிலும் இடம்பெறவில்லை ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்குப் பிறகு இவர் பெர்சியா பார்த்தியா எத்தியோப்பியா போன்ற பகுதிகளில் நற்செய்தி அறிவித்ததாக சொல்லப்படுகின்றது எத்தியோப்பியாவில் இவர் நற்செய்தி அறிவிக்கும் போது கல்லால் எரிந்து கொல்ல கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது மத்தே எழுதிய நற்செய்தி நூல் புதிய ஏற்பாட்டிலே இடம்பெறும் முதல் நூலான மத்தையின் நற்செய்தி நூலை மத்தை ஒரு கைத்தேர்ந்த கலைஞனை போன்று வடிவமைத்து தந்திருக்கின்றார் இயேசுவினுடைய தலைமுறை அட்டவணையோடு தொடங்குகின்ற இந்த நற்செய்தி நூல் யூதர்களுக்கு எழுதப்பட்டது இந்த நூலிலே மத்தையை வலியுறுத்தி கூறும் உண்மையாதெனில் இயேசுவே வாக்களிக்கப்பட்ட மெசியா அவர்தான் திருச்சட்டத்தின் நிறைவு என்பதாகும் அதனை நிரூபித்து காட்டுவதற்காக அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள்களை எல்லாம் காட்டுகின்றார் மேலும் இயேசு இருந்து போதித்ததை சுட்டிக்காட்டி ஏசு புதிய மோசே என்று மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார் இந்த நற்செய்தி நூலிலே விண்ணரசு என்ற வார்த்தை மட்டும் ஐம்பத்தி ஓரு முறை வருவது இதனுடைய தனி சிறப்பாகும் இந்த நல்ல அற்புதமான மத்தையு நற்செய்தியாளருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன என்பதை இப்பொழுது அறிந்து கொள்ள விளைவோம் நற்செய்தி அறிவிப்பில் ஆர்வம் மத்தையு ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்குப் பிறகு பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து இறுதியாக எத்தியோப்பியாவில் கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார் என்று அறிகின்றோம் அவர் நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வமிக்க பணியாளராய் விளங்கினார் அதனால்தான் அவர் நற்செய்திக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார் தூய மத்தேயுவின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வமும் அதற்காக நம்முடைய உயிரையும் தர முன்வருகின்றோமா என சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இயேசு கூறுவதாக மத்தையின் நற்செய்தியில் வாசிக்கின்றோம் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் ஆம் நாம் ஒவ்வொருவருமே எல்லா மக்களையும் இயேசுவின் சீடர்களாக மாற்ற வேண்டும் அதுதான் நம்முடைய கடமை கடவுள் நமக்கு கொடுத்த திறமைகள் மூலமாக கடவுளுக்கு மகிமை செலுத்த வேண்டும் மத்தையோ கடவுள் தனக்கு கொடுத்த திறமையை எழுத்தாற்றலை கடவுளின் மகிமை விளங்க பயன்படுத்தினார் அவரை போன்று நாமும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகளை வாய்ப்பு வசதிகளை பயன்படுத்தி கடவுளின் மகிமை விளங்க செய்ய வேண்டும் அதுதான் தூய மத்தியுவின் விழா நமக்கு எடுத்துரைக்கும் பாடமாக இருக்கின்றது உண்மையிலே நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் திறமைகளை வைத்துக்கொண்டு கடவுளுக்கு மகிமை செலுத்துகின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும் நிறைய நேரங்களிலே நாம் நம்மிடம் என்ன திறமை இருக்கிறது என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை அறிந்திருந்தாலும் அதனை கடவுளினுடைய மகிமை விளங்க செய்ய பயன்படுத்தாமல் சுயநலத்திற்காக பயன்படுத்துகின்றோம் இந்த நிலை மாற வேண்டும் நற்செய்தியில் இயேசு சொல்லுவது போல கொடையாக பெற்றதை கொடையாக கொடுங்கள் என்று ஆகவே நற்செய்தியாளரான தூய மத்தையின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே அவரை போன்று நற்செய்தி அறிவிப்பதிலே ஆர்வமிக்க பணியாளர்களாக இருப்பதோடு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்தை பயன்படுத்தி அவருடைய மகிமை விளங்க நாம் செய்திடல் வேண்டும் என்கின்ற இந்த பாடத்தையும் நாம் புனிதரது வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள விளைவோம்